அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு ரெண்டு விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், எனக்கு இந்த கிடைச்ச வாய்ப்புக்காக. ரெண்டாவது விஷயம், கபிலனை பற்றி எடுத்ததுக்காக. எனக்கு எல்லா பாடலாசிரியர்களையும் பிடிக்கும், சில பாடலாசிரியர்களை ரொம்ப நெருக்கமாக பிடிக்கும், அதில் கபிலன் முக்கியமானவர். எப்போதுமே வந்து ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும், கபிலன் வந்து இன்னும் நிறையா கொண்டாடப்படணும், அவரோட எழுத்துக்கள் இன்னும் நிறையா பேரை சென்றடையணும், அவரோட பாடல்களாகட்டும் அவரோட எளிமையான வரிகளாகட்டும் புதுமையான வரிகளாகட்டும் எல்லார்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்றது. இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அதுக்கான ஒரு பெரிய இடத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு, அதுக்கு பெரிய நன்றி உங்களுக்கு. அடுத்தது வந்து, முதல்ல பேசின சகோதரி சொன்னாங்க இன்றைக்கி வந்து பாரதிதாசனோட பிறந்த நாள், புதுவையிலேருந்து பிறந்திருக்கார் கபிலனும் புதுவையிலேருந்து வந்ததுனால அந்த கனெக்ஷனை பற்றி சொன்னாங்க. அவரோட முதல் பாடல் சொல்லிவிட்டு உன் சமையலறையிலையும் அருண் பற்றி சொல்லும்போது எனக்கு அந்த வரி ஞாபகம் வந்தது. நான் நீ புதுவை என்றால் நான் பாரதியா பாரதிதாசனா அப்படின்றது. ஸோ அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அது அதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நீ புதுவை என்றால் நான் பாரதியா பாரதிதாசனா தான் ஆக்சுவலாக எழுதின வரி. நீங்கள் பாடல் பற்றின லிரிக்கில் எங்கே தேடினாலும் நீ புதுமை என்றால் நான் பாரதியா பாரதிதாசனான்னு தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. தமிழ் இதுதான் தமிழ். நீங்கள் புதுமைன்னு மாற்றினாலுமே வரி அந்த அர்த்தம் மாறாது. ஏன்னா பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் புதுமை இருக்குது. எந்த அளவுக்கு பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் புதுமை வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளாக இருக்கோ அதே அளவுக்கு கபிலனுக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்த பாடல்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வரிகளுக்குள்ள குட்டி குட்டி கவிதைகள் தான் எல்லாமே குட்டி குட்டி கவிதைகள். நீங்கள் பிரித்து நீங்கள் பாடலை எடுத்தால் கூட நீங்கள் முழு பாடலாக கேட்காம தனித்தனி கவிதைகளாக வாசிக்கிற அளவுக்கு தான் அவரோட புதுமை நிறைந்த பாடல்களாக வரிகளாக எழுதியிருக்காரு. எனக்கு கிடைச்சிருக்க பாடல் வந்து ராட்சச மாமனே, பொன்னியின் செல்வன் முதல் பாகத்திலிருந்து. எல்லாரையும் பொன்னியின் செல்வன் படம் போன வருஷம் தான் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டை பல தடவை கேட்டிருப்பீங்க, பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் நான் சொல்கிறதுக்கு புதியதாக ஒன்றுமே கிடையாது, இருக்கிறத தான் நான் வந்து சொல்லணும் அப்படின்றது தான் என்னோடய இது. சொல்கிறதுக்கு முன்னாடி, அந்த ரோஷமான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரோஷமான் படத்தில். ஸோ ஒரு காட்சியை இரண்டு பேரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த பாட்டை, ஐ மீன் அந்த காட்சியை இது பண்ணுறது. இதுவும் அதே தான், ஒரு கிருஷ்ணன் கம்சன் கூத்து பழையாறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை ஆழ்வார்க்கடியானும் பார்க்குறாரு, வந்தியத்தேவனும் பார்க்குறாரு, இருவருமே போய் குந்தவையை சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் என்ன பார்க்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மக்களின் முணுமுணுப்பு அப்படிங்கிற அத்தியாயத்தில் வந்து ஆழ்வார்க்கடியான் வந்து குந்தவையை பார்க்குறப்போ பார்க்க போகிறாரு. அப்போ வீதியில் வந்து இந்த மாதிரி நாடகம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு கிருஷ்ணன் கம்சன் நாடகம் நடந்துக்கிட்டு இருக்குது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது, இங்கே சிவனை பற்றி போற்றிக்கிட்டு இருக்க ஒரு சோழ நாட்டில் வந்து நம்மளோட ஒரு திருமலை பற்றி நடக்கிறது, சந்தோஷப்படுறாரு. அதை பார்த்து போய்கிட்டே இருக்கும்போது அது ஒரு சிறுவன் வந்து கிருஷ்ணனாகவும் ஒரு கம்சன் வந்து இருக்கும்போது அவர்களோட உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்குது. கிருஷ்ணன் வந்து கம்சன் கிட்ட சொல்கிறார், உன்னை கொள்ளுவேன் அப்படின்றாரு. உடனே கம்சன் திருப்ப சொல்கிறாரு, நான் உன்னையும் கொள்ளுவேன், உங்கள் அப்பா வசுதேவரையும் கொள்ளுவேன், உங்கள் அம்மா தேவகியும் கொள்ளுவேன், அதை போயிட்டுருக்கான் பா இந்த நாமம் போட்டுட்டு அவனையும் கொள்ளுவேன் அப்படின்ற. ஸோ இது ஒரு காட்சி இப்படி போயிட்டுருக்கு. அப்போ வந்து இந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கனே அப்படின்னு அவர் போய்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த 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 காட்சி அப்படியே நிற்குது. அதுக்கப்புறம் விந்தையிலும் விந்தை அந்த அத்தியாயத்தில் வந்து கார்த்தி வந்து, சாரி கார்த்தின்னு வந்துருச்சு, ஏன்னா அந்த ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. வந்தியத்தேவன் வந்து குந்தவையை போய் பார்க்க போகிறாரு. அப்போது அவங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருக்காங்க. அதில் எனக்கு க்யூட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, அந்த உரையாடல் நீட்டிக்கிறதுக்காக கதை பேசுவாங்க. அப்போ வந்து குந்தவை வந்து விவரமாக என்ன பண்ணுன்னா, அந்த படகு ஓட்டுறவர்கிட்ட கேட்க, இவருக்கு ஏதாவது ஓகேவா இவர் இருக்கிறது அப்படின்னா, அவருக்கு இந்த வெடி போட்டால் கூட காது கேட்காது அப்படின்ற மாதிரி அந்த பட்டர் சொல்லிட்டு போவார். அதனால அந்த கதையை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு வடிவேல் காமெடி இருக்கும்ல, நான் அங்கே போனேன், அங்கே ரெண்டு பேர் அடித்தாங்க, இங்கே ரெண்டு பேர் அடித்தாங்கன்னு சொல்லி ரத்தத்தோடு வந்து நிற்பார்ல வடிவேல், அந்த மாதிரி தான் வந்து வந்தியத்தேவன் நிற்பார். எனக்கு அங்கே போனேன், அங்கே ஒரு பிரச்சனை வந்தது, இங்கே போனேன் பழுவேற்றையர் துரத்துகிறான், அங்கே போனேன் அங்கே வந்து ஓலை கொடுக்குறாங்க, இங்கேருந்து வந்தேன், இங்கே வந்து என்னை அடிக்கிற தண்டோரா போட்டுட்ருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தாண்டி வந்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே குறவை கூத்து நடந்துக்கிட்டு இருக்குது. நடந்துக்கிட்டு இருக்கும்போது சிலப்பதிகார பாடல் வந்து அங்கே ஓடுதுங்க. ஸோ ஓடும்போது அந்த சிலப்பதிகாரத்தில் வந்து குறவை கூத்து பற்றி அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து அந்த பெரியவனை மாயவனையின் அந்த பாடல் அது, அதில் ஒரு வரி வருது, மடந்தாளு நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை அப்படின்னு ஒரு வரி வருது. அப்படின்னா என்னென்னா, மடந்தாளு கஞ்சனார், கஞ்சனாருங்கிறது கம்சனை குறிக்கிற ஒரு பொருள். ஸோ மடமையால் அறியாமையால் தாழ்ந்து போன கம்சனின் வஞ்சத்தை கடந்த கண்ணன் அப்படின்னு கண்ணனை பற்றி புகழும்போது அந்த வரி வருது. அந்த வரியை கேட்டு வந்தியத்தேவன் உடனே குந்தவை கிட்ட சொல்கிறான், கம்சன் வந்து என்ன வேணாலும் வஞ்சகனாக இருக்கலாம்,
ஆனால் எனக்கு அவன் பேருதவி செஞ்சுருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, கம்சன் என்ன உனக்கு பேருதவி செஞ்சான் அப்படின்னு குந்தவை திருப்பி கேட்கும்போது, அப்போ சொல்கிறாங்க, இது மாதிரி நான் வந்துட்டு இருந்தேன், என்னை வந்து துரத்திட்டுருக்காங்க, நான் ஒரு ஒற்றன்னு சொல்லிட்டு துரத்திட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட தப்பிச்சு வரும்போது பார்க்கும்போது இந்த கூத்து நடத்துகிறவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் போய், எனக்கு ஒரு வழி தெரியல, அதனால் கம்சன் மாதிரி இருக்கிற அந்த உடைகளை அணிஞ்சிக்கிட்டு பண்ணலான்னு போனேன், அங்கே விடலை. அங்கே வந்து நான் வந்து நல்லா வந்து நான் நடனம் புரியுவேன் அப்படின்னு சொல்லி என்ன நான் ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு கம்சன் மாதிரி நான் வந்துட்டேன். ஸோ தப்பிச்சுன்னு அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த காட்சிப்படுத்தப்பட்ட இரண்டு விஷயங்கள் பொன்னியின் செல்வன் நாவலில். இப்போ நம்ம படத்துக்கு வரலாம். மணிரத்னம் வந்து இந்த பாடலை இங்கே சொல்லணும். இப்போ இங்கே சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, மணிரத்னம் வந்து எல்லாத்தையும் இப்போ கூட நிறையா, நான் படம் பிஎஸ் டூ இன்னும் பார்க்கல, நிறையா கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு, நிறையா நாவலில் வந்து அவர் மாற்றம் செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த மாற்றம் இதிலே இருக்குது. இதில் என்னென்னா, கண்ணன் வந்து ஒரு குட்டி பையன் ஆக்சுவலி, ஆனால் இதில் கண்ணனை என்ன பண்ணியிருப்பார்னா, வானதியை கூட்டிகிட்டு வந்து கண்ணனை ஆட விட்டுருப்பார். ஸோ கண்ணனை வானதியை ஆட விட்டுட்டு வந்தியத்தேவன் வந்து கம்சனாக இந்த பாடல் வந்து, இது நம்ம எல்லோரும் சின்ன வயசில் படித்த ஒரு இது தான், கம்சன் எப்படி வதை பண்ணி இவர் கண்ணன் கொள்கிறாரு அப்படின்றது தான். இதில் வந்து பாட்டு கேட்கும்போதே ராட்சச மாமனேன்னு ஆரம்பிக்கும் போதே வந்து கண்ணன் வந்து ஹம்சனை தான் வந்து இது பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஹம்சன் கதை எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதே வசுதேவர் அண்டு தேவிகையை வந்து அவங்களோட எட்டாவது குழந்தை வந்து இவர் தன்னை மரணப்படுத்திடும் அப்படின்னு ஒரு அசிரியரை கேட்குறதுனால அவர்களை போய் சிறைப்படுத்துகிறாரு. சிறைப்படுத்தும் போது ஏழாவது குழந்தை கருவிலே உருவாகுது. அப்போவே வந்து இந்த என்ன டெக்னாலஜின்னு தெரியாது, இந்த இருக்க கருவு வந்து ரோஹிணிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அவங்க பலராமனாக பிறப்பார், அது வந்து செதஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எட்டாவது பிறக்கும்போது, இப்போ நம்ம குழந்தைங்களை படத்தில் பழைய படத்தில் மாற்றி வைக்கிற மாதிரி, எட்டாவது குழந்தை பிறக்கும்போது இங்கே இருக்கிற குழந்தைய கண்ணனை கொண்டு போய் கோகுலத்தில் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பெண் குழந்தை இங்கே தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ கண்ணன் வந்து அங்கே வளருவார். இது வந்து கடைசியில் தெரிய வரும்போது இவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இது மாதிரி கண்ணன் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து, நம்ம சினிமாவில் பார்க்குற எல்லாமே இங்கேருந்து எடுத்தது தான் எல்லாமே. ஸோ ஒரு ஒரு வில்லனும் அனுப்புவாங்க, நீ போய் கொண்டு வா, நீ போய் கொண்டு வான்னு, கடைசியாக இவர் வந்து செத்து போவார். ஸோ இதுதான் இந்த ஹம்சன் இது போகும். அந்த கடைசி இதை மட்டும்தான் அந்த பாடலாக அங்கே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு இந்த பாடல் வந்து மூணு தான் பிரிக்கலாம். முதல் வந்து கண்ணன் ஹம்சனை பார்த்து, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி, ஸோ நீ என்ன அப்படின்ற மாதிரி, நீ எவ்வளோ கோவப்படாத அப்படின்னு சொல்கிற மாதிரி. ரெண்டாவது, ஹம்சனுக்கே உரிய ஒரு ஒரு மிதப்பு, ஒரு அகங்காரம், அதை சொல்கிற மாதிரி ஒன்று. மூணாவது, நீ என்ன சொல்லன்னு கேட்க மாட்டே, நீ சாகிறது தான் உன்னோட இது அப்படின்னு சொல்கிற மாதிரி, இது மூணு பகுதியாக பிரியும். இந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இது சாதாரணமாக இருக்கிற எல்லாமே சாதாரண வரிகள் தான், நம்ம எல்லாம் கேட்டதுக்கு கேட்ட உடனே புரிகிற எல்லா வரி எல்லாமே அந்த வரிகள் தான். இதில் இதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஆலமர வேலை போல் ஆழமான வீரன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கில்லி பாட்டில் பற்றி பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஆழமான வீரன் அப்படின்னு, வேற போல வீரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கில்லிக்கும் ஒரு பொன்னியின் செல்வனில் இருக்கிறதுக்கும் ஒரு பாகவத புராணம்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி, அது புராணம் தான், அதை கிருஷ்ணன் ஹம்சன் அப்படிங்கிற ஒரு விதத்தையும் ஒரு வரியில் இணைக்கிற அதுதான் கபிலன். அந்த ஒரு புதுமை தான் கபிலன். நம்ம கில்லி அப்படின்னு சொல்கிறோம், பொன்னியின் செல்வன், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆழமல வீர வேற போகிற ஆழமான வீரன் அப்படின்னு சொல்லி இங்கேயும் அதில் எழுதியிருக்காரு. இதெல்லாமே ஒரு மாமனை பற்றி சொல்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்டுக்குட்டி பேரன் அப்படின்னு சொல்கிறது, ஸோ யாதவ குலத்தில் வந்து இந்த பக்கம் வந்து இடையர் குலத்தில் வளர்ற ஒரு மனிதனாக என்னால் தான் உனக்கு சாவ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாமே. இதுக்கப்புறம் இவனோட வந்தியத்தேவனா, ஐ மீன் ஹம்சன் வந்தியத்தேவன் மூலமாக வர்ற அந்த ஒரு என்ட்ரி, அது வந்து பாடலில் ரெண்டாவது நிமிஷத்துக்கிட்ட தான் வரும். அது அப்படி வர்றப்போ வந்து தன்னை பற்றியாய் சொல்லுவார் அவர். இதில் எனக்கு பிடிச்சது வந்து என்னென்னா, உக்கிரனின் புத்திரனே அப்படின்னு வரும். ஹம்சனோட அப்பா பேர் வந்து உக்கிரசேனர் அப்படிங்கிறது. உக்கிரசேனருக்கும் பத்மாவதிக்கும் வந்து மகனாக பிறந்தவர் அவரது. ஆனால் அதுலேயே இன்னொரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அவர் வந்து உத்திரசேனரோட வந்து புதல்வர் கிடையாது, பயாலஜிக்கல் சன் கிடையாது, அவர் வந்து இன்னொரு விதாக, ஐ மீன் இன்னொருத்தங்களோட ஒரு அமானுஷ்ய மனிதனால் கருவாக்கப்பட்டு அதில் வந்து மனிதனாக பிறந்தவர் அப்படின்ற ஒரு வரும். நான் ஏன் இந்த லைனை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, உக்கிரசேனனுக்கு வந்து அண்ணந்தம்பிங்கெல்லாம் வந்து இருக்காங்க, எட்டு பேர் அண்ணந்தம்பிங்க, தேவகியும் தங்கை தான். இன்னொரு புராணம் என்ன சொல்லுதுன்னா, தேவகி சித்தப்பா பொண்ணு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா எந்த புராணம் சரி அப்படின்றது வந்து நிறையா இருக்குது. இது எட்டு தம்பிக ஒரு தங்கச்சி அப்படின்னு வரும்போது, இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா, முத்துநிகர் முத்துநிகர் ஒத்தை மகன் நான் அப்படின்னு வரும். ஸோ முத்து போல், அதுதான் அந்த கருவுற்று முத்து போல் வந்த ஒத்தை மகன் அப்படிங்கும்போது, நான் அந்த பயாலஜிக்கல் சன் தான் கரெக்டாக இருக்கும், ஐ மீன் நான் பயாலஜிக்கல் சன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். இது என்னோடய பார்வையாக தான் இதை நான் இதனை பதிவு பண்ண விரும்புகிறேன் இதை அப்படின்னு வரும். அதுக்கப்புறமும் வந்து, நீ சின்ன பையன் அந்த பாலகனேன்னு ஆரம்பித்து, நான் வந்து என்ன என்ன போல் இங்கே யார் இருக்கா, நான் இங்கே வந்து
கண்டங்களை எல்லாம் வென்றெடுத்தவன் நான். அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன போல் எனக்கு நிகராக இங்கே வந்து மண்ணுலகிலையும் சரி விண்ணுலகிலையும் சரி யாருமே வந்து நிகரானவன் யாருமே கிடையாது, இங்கே நான் மட்டும்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வரும். இதுக்கப்புறம் மறுபடியும் இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் திரும்ப கண்ணன் வருவார். கண்ணன் வந்துட்டு எண்ணம் இல்லையா திண்ணம் இல்லையா நீ வந்து என்ன சின்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்கியா இப்படிலாம் சொல்லிட்டு. இதில் வந்து ரெண்டு இது இருக்குது. ஒருத்த வந்து பேச்சால் அழிகிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹம்சன் வந்து பேச்சால் அழிஞ்சார் அப்படிங்கிறதுக்கான ரெண்டு ஒரு குறியீடு வந்து இந்த இடத்துல கபிலன் இதில் பயன்படுத்துகிறார். ஒன்று வந்து என்னென்னா அந்த முதல் சரண பல்லவியிலே வரும் அந்த ஆறாம் புத்தி தேர புத்தி தான் அப்படின்னு வரும். ஆறாம் புத்தி தேர புத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா தேர அப்படின்றது வந்து தவளை அப்படின்றது ஒன்று இது. ஸோ உனக்கு ஆறாவது புத்திங்கிறது தவளையோட புத்தி அப்படின்றது. ஆறாவது புத்திங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்சது வந்து ஒரு பகுத்தறிகிற ஒரு புத்தி, மனசார ஒரு இது என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்ம இதிலேயே தொல்காப்பியத்திலேயே படிச்சிருப்போம். அவற்றோடு மன்னனே அப்படின்னு முடியும். அந்த காது கண் இதெல்லாம் முடிஞ்சது அவற்றோடு மன்னனே அப்படின்னு வரும் அது. ஸோ மனசை வச்சு சொல்கிறது. அப்போது தவளை தன் தாயா தன் சாரி தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லும்போது நீ அது மாதிரி நீ பேசி பேசி தான் அழிய போகிற அப்படின்னு அங்கேயே ஒன்று வரும். அதே மாதிரி கடைசியாக வந்து நீ காட்டு முள்ளில் வேட்டி போல மாட்டிக்கொள்வதா அப்படின்னு வரும். நீ பாட்டுக்கு ஒழுங்காக போகலாம், நான் இங்கே வந்து தன்னை ஒரு முள் மாதிரி ஆக்கிட்டு நீ உன்னோட இதை போட்டு நீங்கள் வந்து அழிஞ்சு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு இது ரொம்ப சாதாரணமாக இங்கே போகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இங்கே வந்து தன்னை பற்றி சொல்லும்போது வடமதுரை வளம் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது. வடமதுரை வளம் வருவேன் அப்படின்னு சொல்கிறது யூஸ்வலாக வந்து மதுரை அங்கே மதுரா, நம்ம மதுரை அப்படின்னு சொல்கிறோம் அங்கே மதுரா அப்படின்னு சொல்கிறோம். நம்மக்கிட்டேயே ரெண்டு மதுரை இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற மதுரை வந்து புதிய மதுரை, பழைய மதுரை வந்து குமரிக்கண்டத்தில் அழிஞ்சிடுச்சு, முதலாம் தமிழ்ச்சங்கம் அங்கே தான் இருந்தது அப்படின்றது வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்து வைக்கிற ஒரு வாதம். அப்படி சொல்லும்போது அதுதான் வடமதுரை, இப்போ இருக்கிற சாரி அதுதான் தென் மதுரை, இப்போ இருக்கிறது நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வடமதுரை அப்படின்னு மாறி இப்போ இந்தியா இந்த பரப்பளவு இப்படி பார்த்தோம் அப்படின்னா நாம் தென் மதுரை அங்கே வடமதுரை. இதை தான் வாளி வந்து நிறையா யூஸ் பண்ணுவார். நிறைய இடத்துல வாளி யூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்மதுரை தென்மதுரை நிறையா யூஸ் பண்ணுவார் வாளி. இதை சுட்டி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவார் தென்மதுரை தென்மதுரை அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு கூட கீற்றில் ஒரு ஆர்டிக்கிள் கூட இருக்குது அதை பற்றி, இதை தவறு அப்படின்னு சொல்லி வாளியை வந்து எதிர்த்து ஒரு கட்டுரை இருக்குது கீற்றில் இருக்குது. அது தென்மதுரை வைகை நதி அந்த பாட்டெலாம் கேட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் வரும். இதில் குட்டி குட்டி இந்த சாதம் எல்லாமே நம்ம எல்லாருமே புத்தகம் படிச்சிருப்போம், நம்ம எல்லாமே இந்த கதைகளை கேட்டிருப்போம். இதுக்குள்ளே அந்த பாட்டை கொண்டு வந்து எப்படி சேர்க்கறது அப்படின்றது தான் கபிலனோட இது. இந்த பாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ரசித்தது என்ன அப்படின்னா, நான் இந்த பாட்டை ஃபஸ்ட்டு கேட்டேன். ஃபஸ்ட்டு கேட்டப்போ நான் உண்மையாக சொல்கிறேன் இந்த புத்தகம் படித்ததில்லை. நான் வந்து ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் பார்ட் வந்து எந்தெந்த அத்தியாயத்துலலாம் இருக்கோ அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டேன் இப்போது. ஸோ செகண்ட் பார்ட் பார்த்துட்டு வந்துட்டு நான் மற்றதெல்லாம் படித்து முடிச்சிருவேன். ஸோ படித்தப்போ தான் எனக்கு வந்து நிறையா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே, இது இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்றதெல்லாமே. அப்போ வந்து எனக்குமே ஒரு ஒரு கேள்வி இருந்தது, சோழ காலத்தில் வந்து எப்படி கிருஷ்ணன் ஹம்சன் கதையெல்லாம் வருது, இதை பற்றிலாம் எப்படி பாட்டு வரும் அப்படின்றலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறமா படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து பாலக்காட்டு ஸ்ரீராமோட வரிகள் இருக்குது. அந்த தம்சம் விதம் தம்சம் விதம் ஆரம்பித்து கடைசியில் வந்து வடமதுரை வளம் வருவேன் இந்த வரிகளெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு அதை அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு ஸ்ரேயா கோஷல் பாடுறதை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு காதல் பாடல். இது வந்து ஒரு 200% காதல் பாடல். இது எந்த வித மாற்று கருத்துமே இல்லாமல் எல்லாருமே ஏற்றுக்கிற ஒரு காதல் பாடல். எப்படி எந்த மாதிரியான ஒரு காதல் பாடல் அப்படின்னா வைரமுத்து எழுதிய சண்டைக்கோழி பாடலாக இருக்கட்டும், ரீசெண்டாக ஸ்னேகன் எழுதிய காட்டுப்பயில பாடலாக இருக்கட்டும், எப்படியெல்லாம் வந்து ஒரு பெண் ஒரு தலைவி ஒரு தலைவனை டாமினண்ட்டாக இது பண்ணி அவனை வந்து தன் காதலால் தன்வசப்படுத்துகிறாளோ அந்த பாடல்கள் எல்லாமே இந்த பாட்டுக்குள்ளேயும் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவன் குந்தவை எல்லாமே மறந்துடும். மறந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு காதல் பாடல் எப்படி இருக்குமோ அது அப்படியே வரும். நீங்கள் சாதாரணமாக படித்து பார்த்தாலே தெரியும். முதல் வரியிலேருந்து ஆரம்பித்தா மொத்தத்தில் சித்தத்தில் தித்தித்திட வந்தேன்னு ஆரம்பித்து கடைசியாக எப்போ வரைக்கும் வரும்னா எண்ணம் இல்லையா திண்ணம் இல்லையா நான் சின்ன பிள்ளையா நீ கூச்சலிட்டு ஆட்சி செய்ய கூச்சல் இல்லையா கூச்சம் இல்லையா. இது வந்து வைரமுத்து வாழினா நம்ம சிலாகிப்போம்ல, என்ன இருந்தாலும் இப்படியெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வரிகள் தான் இதெல்லாமே.
நான் வந்து நான் முதல்ல பாட்டு கேட்டுட்டு முதல்ல எனக்கு தெரிஞ்சது ஏன்னா ராட்சச மாமனே நடந்த கம்சன் அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நான் இதை மட்டும் எடுத்துகிட்டு இதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பாடல் இது. அதனால் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப இன்னும் கூடுதலாக எனக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அதுக்கப்புறம் கபிலன் பற்றி நீங்கள் எல்லாருமே சிலாகிச்சு பேசி அவரை பற்றி இன்னும் நிறையா வரணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே எனக்கு பொன்னியின் செல்வனில் அவருக்கு பாடல் எழுத கிடைச்சதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து பாடல்களுக்கு முக்கியத்துவம் தந்து பாடல் வரிகளை இன்னும் வந்து இசைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் வெளிக்கொணர்ந்து கொண்டு வர்ற மிகச்சில இலக்கிய இயக்குநர்களில் மணிரத்னம் முக்கியமானவர். அவருக்காக ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்தில் வந்து கபிலன் எழுதுகிறார் அப்படின்றது வந்து எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ரஹ்மானுக்கு வந்து நிறையா எழுதணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அது சங்கரால் நிறைவேறிச்சு. பாய்ஸ் படத்தில் எழுதினார், அதுக்கப்புறம் நேராக வந்து அன்னியனில் எழுதினார், அப்புறம் ஐ படத்தில் எழுதினார். ஸோ ஏன் வந்து சங்கரால் நடக்கிறது வந்து ஏன் மற்ற இயக்குநர்களால் அது நிகழ மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா ரஹ்மானை போய் அணுகிறது வந்து டைரெக்டாக ஒரு பாடலாசிரியர் அணுகிறது வந்து ஒரு இரண்டாம் ஒரு பட்சத்தெலாம் இருக்கும். அது வந்து ஒரு இயக்குனர் மூலமாகவோ இல்லை அந்த மாதிரி தான் ஒரு பாடலாசிரியர் போக முடியும். ஒரு சங்கர் மாதிரி பண்ண முடியும், ஏன் வந்து மணிரத்னத்துக்கு பண்ண முடியல அப்படிங்கிறது இது நிறைவேறி இருக்குது. இப்போ நிறைய பாடல்கள் வந்து கபிலன் எழுத ஆரம்பிச்சிட்டார். இப்போ ரீசெண்டாக இப்போ நினைவிருக்க பாடல் பற்றி சொன்னாங்க, அப்புறம் அத்திரிங்கிற ஹிந்தி படம் தமிழ் டப்பாய் வரும்போது அதில் ஒரு பாடல் எழுத வாய்ப்பு கிடச்சிது. இப்போ பொன்னியின் செல்வன், இப்போ திரும்ப லாலிசலாம்லேருந்து எழுதுகிறாங்க. இன்னும் நிறைய பாடல்கள் அவர் எழுதணும். இன்னும் நிறைய நம்மளுடைய சொன்ன மாதிரி தான் குட்டி குட்டி வரிகள் கவிதைகள் சார்ந்த பாடல்கள் இன்னும் நிறையா எழுதணும் அப்படின்றது ரொம்ப என்னோடய ஆசை. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.